Hello guys, back to our channel Digitalization. Okay, lock on the lock. பாத்தீங்க ஒரு புது செட்டப்ல வந்து நம்ம வந்து நீ பேசலாம் அப்படின்னு சின்ன ட்ரை வகாந்து பேசலாம் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் இருக்குது. ஸோ ஈவினிங் டைமில் வந்து எல்லோரும் காஃபி குடிச்சிக்கணும், இல்லை டீ குடிச்சிக்கணும், இல்லை பால் குடிச்சிக்கணும். நீங்கள் வீடியோவை பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இருக்குது, பாருங்கள் இந்த இருக்குது, நிஜமாக இருக்குது, பால் குடிச்சிக்கணும். இந்த வீடியோ பண்ணலான்னுங்கிற என்ன நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதில் பார்த்துருப்பீங்க, டான் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. எனது நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே கைஸ், டானை பற்றி பேசிடலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, சிவகார்த்திகேயன் வந்து என்ன சாதிக்கலாம் வாழ்க்கையில், நம்மக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அவர் யோசிப்பார் நிறைய இடத்துல. அந்த ட்ரெயினில் கூட அடிக்கடி சொல்லுவார், நான் கேங்ஸ்டர் ஆகிடுவா, நான் ரைட்டர் ஆகிடுவா, அந்தமாரி நிறைய சொல்லுவார். அந்தமாரி நிறைய இடத்துல சொல்லிட்டே இருப்பார். கடைசியில் அவர் என்ன ஆனார், அவர் என்னென்ன ஃபேஸ் பண்ணார், அவர் ஃபேமிலி சுச்சுவேஷன் அவருக்கு என்ன ஆச்சு அப்படிலாம் எல்லாமே சேர்ந்து தான் இருந்தான் ஒரு கதை தான். ஓகே, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு கூட பிரிச்சுக்கலாம், இல்லை பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் கூட சொல்கிறேன். ஓகே, நான் ஒரு ஃப்ளோவில் சொல்கிறேன், எனக்கு வந்து தெரிஞ்சதை சொல்கிறேன், உங்களுக்கு பார்த்தபடி எல்லாமே சொல்லிடுறேன். இந்த படத்தை வந்து ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ட்ரைலரில் பார்த்தோமே அந்த காலேஜ் லைஃபு, அந்த காலேஜ் ஃபன்னு, அட்ராசிட்டி, எஸ்எஸ் சூரியனுக்கும் எஸ்கேக்கும் நடக்கிற அந்த அதாவது கிளாஷ்னால் அந்த பெரிய ஃப்ளைட்டு அந்த அளவுக்கு இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டீச்சருக்கும் நடக்கிற கிளாஷ் அந்தமாரி கிளாஷு என்ன பண்ணுறாங்க அந்தமாரி தாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இருக்கும். பட் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ட்ரீம், அவர் என்ன ஆகணும் ஆசைப்படுறாரு அதுக்கான பயணமாரி, அதுதான் அந்த செகண்ட் ஆஃபில் போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற, செகண்ட் ஆஃப் வேறு, அந்த மாதிரி தாங்க போகுது. ஓகே, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் தான் சொல்லிடுறேன். பாசிட்டிவ்ஸ் பற்றி நிறைய ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். படத்துக்கு வந்து பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரி தாங்க, ஸ்டோரி வந்து ஒரு நல்ல ஸ்டோரிங்க, அழகாக எடுத்துருந்தாங்க. அந்த காலேஜ் லைஃப்பு அப்படியே கொண்டு போகாமல் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாரி என்னென்ன கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரணும், அழகாக கொண்டு போயிருக்காங்க. அந்த ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆக்சுவலாக நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் அந்த ஸ்டோரி, நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டோரி. அப்புறம் பார்த்திங்கன்னா அனிருத்தோட பிஜிஎம் எல்லா சாங்ஸுமே சூப்பரானிட்டு அவர் பண்ணார். எல்லாமே அவர் இப்போ வர வர எல்லா படத்துக்கும் பயங்கரமாக பண்ணியிருந்துருக்கிறாரு, இந்த படத்துக்கும் நல்லா பண்ணியிருந்தார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அனிருத்துக்கு வந்து அந்தளவுக்கு கொடுக்கல, ஏன்னா மோஸ்ட்லி இந்த படத்துக்கு அந்தளவுக்கு பேக்ரவுண்ட்ஸ் தேவையில்லை. ஆக்சுவலாக இந்த படம் அந்தமாரி படந்தது, ஆனால் தேவை எல்லா எந்த இடத்துல எப்படி கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஓகே ஓகே தான். எஸ்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டர் தாங்க, அவர் சூப்பராக இருந்துச்சு. சென்டிமெண்ட்னா சென்டிமெண்ட் அழகாக காட்டியிருந்தார், காமெடினா காமெடி அழகாக காட்டியிருந்தார், எமோஷன் ஆங்கரினா கொஞ்சம் கோபமாகறோம் அந்த மாதிரி அவங்க கோபம் கிடையாது, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு நிறைய சீன்ஸில். அவரோட சீன்ஸ்லாம் நிறைய நிறைய பார்த்து அழுதாங்க, அதெல்லாம் அந்த செகண்ட் ஆஃப் வந்து சொல்ல மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ சூர்யா அண்ட் சமுத்திரக்கனி. எஸ்ஏ சூர்யா வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் நினச்சிருப்பீங்க எஸ்ஏ சூர்யா தான் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், மெயினாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் என்னன்னா எனக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பர்சனாக சொல்கிறேன், சமுத்திரக்கனி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவரோட ஆக்டிங்கும் சரி, அவரோட கேரக்டர் சரி, அவர் வந்து எஸ்கேயோட அப்பாவாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு கண்டிப்பான அப்பா, படிக்கணும், படித்து பிள்ளையால் ஆகணும் அந்தமாரி சொல்கிற மாரி அப்பா. பட் என்னன்னா அது ஏன் அவர் ரெண்டு பேர் சொன்னார் அதெல்லாம் வந்து செகண்ட் ஆஃப்ல வந்து தெரியும். நீங்கள் கடைசியில் பார்க்கும்போது அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு நல்ல எமோஷனான சீனாக அவர் கொண்டு வருவாங்க, அதை உங்களுக்கு பார்க்க தெரியும். அவரோட கேரக்டர் வந்து நல்லா பார்க்க நல்லா இருந்துச்சு, அந்த அப்பா கேரக்டருக்கு தகுந்தமாரி நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். ஒரு சீன் வருங்க எஸ்கே வந்து எஸ்கே சமுத்திரக்கண்ணிக்கும் ஒரு எமோஷனல் சீன் வருங்க, உங்கள் அப்பா உனக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, எஸ்கேவோட அம்மா வந்து எஸ்கே கிட்டே சொல்லுவாங்க, உங்கள் அப்பா உனக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு. முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு அழுவாக இருப்பாருங்க, அந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துங்க. ஒரு இது காட்டி சொல்லுவாங்க, உங்கள் அப்பா என்ன ஒரு பண்ணியிருக்காரு, உங்கள் அப்பா ஒரு உங்கள் மொபைல் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த சீன் ஏன் அப்படி சொல்கிறேங்க. அந்த கதையை கேட்ட முடிச்சதுக்கப்புறம் அவர் அழுவார், அந்த சீன் ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாங்கி அண்ட் சூரி, அப்புறம் நிறைய ஆர்ஜே விஜய் பண்ணுறவர், அவர் பேர் விஜய் நினைக்கிறேன் அவர், அப்புறம் நிறைய காமெடியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாமே நிறைய நம்ம வந்து பிக் பாஸ் ஸ்டேட்டில் வேணும், அப்புறம் ராஜு, அப்புறம் வந்து நிறைய பேர் இருக்கிற ரியாஸ்கன் சன், அவர் நிறைய பேர் அந்த காலேஜ் அவங்க எல்லாமே அவங்க ரோல்ஸ் வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து யாராவது என்ன ரோல் கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக பேசி கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் என்னன்னா யாராக அந்த கரெக்டாக அந்த கொடுத்துருந்தாங்க, இந்த லவ் இந்த ஊருக்கு இந்த கேரக்டர் தான் சிவாங்கியா, அவங்க வந்து என்ன கேரக்டர், கொஞ்சம் நாட்டியாக இருப்பாங்க, கொஞ்சம் குழந்தைங்க பேசுவாங்க அந்தமாரி கேரக்டர், அதுமாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பிரியகன் பிரியகா மோகன் பற்றி பேசலாம், அவங்களும் ஹீரோயின் ரோல் பேர் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு அழகாக. ஒரு ஹீரோயின் வர நிறைய படத்தில் வந்து ஹீரோயின் வருவாங்க போவாங்க, ஒரு ரெண்டு மூணு சாங் அவங்க போயிடுவாங்க அந்தமாரி இல்லாமல் இந்த படத்தில் வந்து எஸ்கே குழு ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி.
நிறைய சீன் வந்து அவங்க கியூட்டாக ரெண்டு பேருக்கு இதாக ஒரு மாரி அந்த மாதிரி சீன் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு ரோல் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க, அந்த ரோல் நல்லா இருந்துச்சு. வேற எஸ்எஸ் சூர்யா பற்றி சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறோம், ஃபாலோ பண்ணோம், அப்போ தான் வந்து இந்த காலேஜ் வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபஸர்னு சொல்லலாம், பிரின்சிபல்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு டைம் வந்து போகிறாரு, நிறைய சீன்ஸ் வந்து அவர் காமெடியாக நல்லா பண்ணுவார். அவர் தெரியும் எப்படி நடிப்பாக இருந்தார்னு, அவரை பற்றி சொல்லவே தெரியல. அவர் ரோல் வந்து பயங்கரமாக நல்லா இருந்துச்சு, அவர் ரோல் கரெக்டாக இருந்துச்சு. எஸ் எஸ் சூர்யா இருந்தால் எனக்கு வந்து சமுத்திரக்கணி ரோல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நிறைய பேர் வந்து சமுத்திரக்கணி ரோல்ஸ் பற்றி தெரியா பார்த்து பேசலை, ஆனால் எஸ் எஸ் சூர்யா பற்றி எஸ் எஸ் சூர்யா தான் இந்த படத்தில் நல்லா பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. பட் என்னன்னா சமுத்திரக்கணி வந்து இந்த ரோல் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சமுத்திரக்கணிக்கும் அந்த எஸ்கேக்கும் அந்த அப்பா சென்டிமெண்ட் வந்து பயங்கரமாக பிடிச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே சொல்கிறாங்க பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான், நானும் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப படம் ரொம்ப பிடிச்சதுங்க. நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் அந்தளவுக்கு இது இல்லைங்க, எனக்கு இப்போ பர்சனாக சொல்கிறேன் அந்தளவுக்கு இது ஒன்று வந்து தேடி பார்க்கணும். ஐயோ இது எதாவது இருக்கா நெகட்டிவ் அப்படி அப்படின்னு தேடி பார்த்தா தாங்க மேபி மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு எனக்கு என்ன நெகட்டிவ் பட்டமே எனக்கு தெரியல. ஓகே கரெக்டாக தான் போனாங்க. எடிட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. எப்படி காட்டணும், நம்மளுக்கு புரிகிற மாதிரி எப்படி அழகாக கொண்டு போகணும், அழகாக கொண்டு போனாங்க. எண்டிங் நல்லா இருந்துச்சு. ஓகேங்க, ஒரு சூப்பரான மூவி தாங்க. எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு பக்கா மூவி இது, எல்லாமே கலந்த மாரி ஒரு சூப்பர் படம் இருந்துக்குது. எஸ்கே ஒரு இன்னொரு படம் தான் கண்டிப்பாக ஒரு ஹிட்டான மூவியாக தான் இது அமையும். ஓகே எல்லோரும் படத்தில் பாருங்கள். இதேமே நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்களுக்கு விடைபெறு, டே சந்தோஷ், பை. அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்கேன், அது எஸ்கே அதேமாரி தான் சொன்னார். இதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் செய்யுங்க, செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த விஷயத்த செய்யுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதனால் பெனிஃபிட் வருதோ இல்லையோ அதை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வரும், ஓகே நம்ம பண்ணிட்டோம், அதுவே ஒரு சந்தோஷம் தான். ஒன்று ரெண்டு பேரும் உங்களுக்கு பாராட்டுவாங்க, அதுவே வந்து மேபி உங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷத்தை தரலாம், ஹாப்பினஸ் தரலாம். சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சேடாகவும் இருக்கலாம், ஐயோ நடா பண்ண முடியல. ஸோ மேபி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிவிடுங்க. ஸோ நானும் இந்த வீடியோ சொல்லலாம் அப்படின்னு ஒரு இது தான். உங்களுக்கு அட்வைஸ் மாரின்னு எடுத்துக்காதீங்க, சும்மா ஒரு சொல்லணும்னு தோணுச்சு எடுத்துங்க. ஓகே நம்ம இதுவே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்களுக்கு விடைபெறு, ஜெய் சந்தோஷ், பை. எல்லாரும் தற்கொடுங்க. Thank you.